தட்டுப்பாடுன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்போவே அவர் சேலத்தில் இல்லைன்னாரு, சேலத்துக்கே கூப்பிட்டோம். அவர் சொல்லி ஒரு 6 மணி நேரத்துலேயே சேலத்தில் போய் அவர் எந்த மருந்து இல்லைன்னு சொன்னாரோ அந்த மருந்தெல்லாம் டிஸ்பிளே பண்ணியே காட்டணும். அதிலிருந்து அவர் எங்கேயும் வரமாட்டேன்றார். ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் நான் இதை தொடர்ச்சியாக சொல்லி நிற்கிறேன். ஒரு 10 ஆண்டு காலம் மருத்துவத்துறையை நீங்கள் கையில் வைத்திருந்தீர்கள். எத்தனை மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணீங்க? இப்போ நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நேற்றுக்கும் நேற்றைய முன்தினமும் திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் 32 புதிய அரசு மருத்துவமனைகளுக்கான கட்டிடங்களை திறந்து வைத்தேன். 4 மருத்துவமனைகளை போய் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் கீரனூர், நம்முடைய லால்குடி, திருவரங்கம் போன்ற 4 இடங்களில் அந்த மருத்துவமனைகளை சர்ப்ரைஸ் விசிட் செய்திருக்கிறேன். இது மாதிரி எப்பயாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? 10 வருஷம் நீங்கள் பண்ணது, நாங்கள் 1 மாதத்தில் பண்ணது, நீங்கள் 10 வருஷத்தில் பண்ணியிருக்கீங்களான்னு நாங்கள் பட்டியல் போட்டு காட்டுறோம். இந்த மருந்துகளை பொறுத்தவரை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து, பாம்பு கடிக்கான மருந்து ஏஎஸ்வி, நாய் கடிக்கான மருந்து ஏஆர்வி. இந்த ஏஎஸ்வியும் ஏஆர்வியும் இதற்கு முன்னால், இந்த அரசு அமைவதற்கு முன்னால் எங்கே இருந்ததுன்னு சொன்னால் வெறும் தாலுக் ஹாஸ்பிட்டல்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் இந்த பாம்பு கடிக்கான மருந்தும் நாய் கடிக்கான மருந்தும் இருக்குது. ஏன்னா கிராமப்புறங்களில் தான் பாம்பு கடியும் நாய் கடியும் அதிகமாக இருக்கும். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும், பேசணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டதா? உங்களுக்கு வேண்டிய மருத்துவர்கள் யாராவது தான், அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்லுங்கள். இல்லை உங்கள் முன்னாள் அமைச்சரை கேட்டு இந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்துதான் கேட்டு சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, கடந்த 23 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி 27ஆம் தேதி மலுமிச்சம்பட்டியில் வந்து ஒரு திட்டத்தை தொடங்கணும், இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த இதய பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் நேராக பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தால் தான் அங்கே ஆஞ்சியோ பண்ணுவாங்க, ஸ்டண்ட் பொருத்துவாங்க, இந்த பல்வேறு பரிசோதனைகள் செய்வார்கள். அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு மருந்து திட்டத்தை தொடங்கி இன்றைக்கி ஏறத்தாழ 11,000 பேர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இது எங்கெல்லாம் இருக்குன்னா, இந்த லோடிங் டோசஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8,713, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2,286, ஆக 10,999 மருத்துவமனைகளில் இந்த லோடிங் டோசஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை கேட்குறது, நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு துணை சுகாதார நிலையத்திலையோ ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ லோடிங் டோசஸ் வச்சுருந்ததா வரலாறு இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் கேட்குற எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கு. இல்லை, டெங்கு வந்து பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த 2012, 2017 தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக டெங்கு உயிரிழப்புகள். குறிப்பாக 2012 66 பேர், 2017 65 பேர். இன்றைக்கி இந்த வருஷம் தொடங்கி இதோ பருவமழை இந்த வருஷம் இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. இது வரைக்கும் 5 இறப்புகள் என்பது தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். இந்த 5 இறப்புகளும் கூட மருத்துவமனைக்கு வராமல் காலம் கடத்தியது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது, அந்த மாதிரியான இறப்புகள் தான். இன்றைக்கி டெங்கு பாதிப்புகளை பொறுத்தவரை மிக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து செய்யப்படுகிற நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. சென்னையிலையும் வந்து வைரஸ் காய்ச்சல் எங்கேயும் இன்க்ரீஸ் ஆகலைங்க. அது மாதிரி ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆனாலுமே அந்த பெட்டோட நிலவரம் தெரிஞ்சிடும். சென்னையில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைகளையும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் இல்லை. வழக்கமாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற நேரத்தில் வருகிற அந்த காய்ச்சல் பாதிப்புகள்லாம், அது வரும்போது காய்ச்சல் பாதிப்புகள் எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும், தானாக மருந்து எடுத்துக்கூடாதுன்னு அறிவுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பயன்படுத்தினா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.